உலகத் தமிழன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று இட்டேரி என்னும் சொல்லை நாம் காணலாம். நாட்டுப்புற மக்கள் அந்த ஊர் பகுதியிலிருந்து, ஒரு சிற்றூர் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த சிற்றூர் கிராமத்திலிருந்து ஆடு மாடுகளை காட்டுக்கு மேய்வதற்கு அழைத்து கொண்டு போவார்கள். அந்த பாதை சிறிய பாதையாக இருக்கும். ஊரிலிருந்து இந்த காட்டு எல்லை வரை போகின்ற சிறிய பாதையை ஆடு மாடுகளை இட்டேரியில் ஓட்டி கொண்டு போகிறான் என்பார்கள். ஏன் அதற்கு இட்டேரி என்று பெயர் வந்தது? இட்டு இட்டிது என்றாலே சிறியது என்று பொருள். அதாவது அகலம் குறைந்த பகுதி. அந்த அகலம் குறைந்த பகுதியிலே கால்நடைகளை ஓட்டி கொண்டு போகின்ற பாதையிலே தண்ணீர் அரித்திருக்கலாம், செடி கொடிகள் முளைத்திருக்கலாம், பாதை அடைத்து போய்விடும். அதுக்காக என்ன செய்வார்கள் என்றால், கற்களை ஒரு 3 அடி அகலம் 4 அடி அகலத்திற்கு அடுக்குவார்கள். ஊரிலிருந்து அந்த காட்டுப்பகுதி வரையிலும் கல்லை அடிக்கொண்டே போவார்கள். அந்த கல்லின் மீது ஏறி நடப்பார்கள். இட்டு ஏறி நடப்பதனாலே அதை மீத்து கொண்டு, கல்லை மீத்து கொண்டு மேலே செல்வதனாலே அதற்கு இட்டேரி என்று பெயர் வந்தது. பழங்கால பாதை அமைப்புகளிலே நடந்து போகின்ற பாதம் பதிகின்ற இடை, எதோ ஒற்றையடி பாதை என்பதை பாதை என்பார்கள். கல்லிட்டு கற்பாதை அமைத்து கொண்டிருந்தால் அதை இட்டேரி என்பார்கள். அந்த இட்டு என்பது சிறியது என்று சொன்னேன். அந்த இட்டழித்தல் என்ற சொல் தமிழில் ஒன்று உண்டு. ஆழ்வார் பாடல்களிலே இட்டழித்து சுழித்துழி என்றும் சொல்லாட்சி வரும். இட்டழித்து சுழிப்ப என்று. இட்டழித்தல் என்றால் சிறிய இடத்திலே தேங்குதல். மாவை ஆட்டி இட்டலி சுடுபவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு சிறிய பகுதிகளிலே மாவை தேங்க வைத்து இட்டலி சுட்டு எடுக்கிறார்கள். இட்டழித்தல் என்றால் சிறிய இடத்திலே தேங்குதல் என்று பொருள். எனவே அந்த சிறிய இடத்தில் தேங்குகின்ற அந்த சொல் இட்டலி என்பதிலிருந்து இட்டலி என்று இட்லியாகிவிட்டது. எனவே இட்டலி என்ற சொல்லில் கூட இட்டு என்று சொல் சிறிது என்று பொருள்படுகிறது. பழங்கால பாதை முறைகளை பார்த்தால் நமக்கு முதலில் தெரிவது இட்டேரி. இட்டேரிக்கு அடுத்து காட்டிலே மக்கள் அடுத்த காட்டுக்கு, அது அடுத்த நிலப்பகுதிக்கு போவார்கள். அது மலைக்காடுகள். வணிகம் செய்வதற்கோ எந்த காரணத்திற்காகவோ மக்கள் போயே ஆக வேண்டும். அந்த காடுகளில் ஏற்கனவே பாதை அமைத்திருப்பார்கள். அந்த பாதைகளில் மக்கள் அடிக்கடி இயங்காதனாலே புதர் முளைத்து, முள் செடி முளைத்து பாதையே தெரியாமல் போய்விடும். அதுதான் அத்துவானம். அத்தவானம், அற்றம். அத்தம் என்றால் வழி. வழி வந்து மூடி போய்விருப்பது. மக்கள் அடிக்கடி போக மாட்டார்கள், வழி மூடி போய்விட்டிருக்கும். அதுதான் அற்றவானம் என்பது காட்டிலே பாதை அழிந்த இடம். அதிலிருந்து அத்தம் என்ற சொல் பாதையை குறிப்பதாகவும், காட்டில் உள்ள பாதை என்றும், பாதை சரியாக தெரியாதனாலே பாதை தெரியாத அத்துவான காடு என்பார்கள். அந்த பாதை தெரியாத காட்டில் மக்கள் போவதற்கும் கூட இதே போல கல்லை அகலமாக அடுக்கிக் கொண்டே போவார்கள். மலையிலேயே இறங்குவதானாலும் சரி, 2-3 மலைகள் தாண்டுவதாக இருந்தாலும் சரி, கல்லை அடுக்கிக் கொண்டு பாதை அமைத்திருப்பார்கள். அதுக்கு கல்லதர் என்று பெயர். கல்லதர் அத்தம் என்று இலக்கியங்கள் சொல்லும். கற்களை அடுக்கி பாதை அமைத்திருப்பார்கள். அதர் என்பதை கூட அந்த அத்தம், ஆழ்வழக்கற்ற வழி என்று இருக்கிறதல்ல, அந்த அத்தம் அதர் என்பதே மக்கள் அழிகழி நடக்காமல் பாதையை மூடிப்புழுகின்ற இடம். அங்கு கல்லை அடுக்கி பாதை அமைப்பதற்கே கல்லதர் என்று பெயர். அந்த அதர் என்பது தெலுங்கு கன்னடம் போன மொழியிலே தாரி என்று தெரியும். தாரி என்ற சொல்லே தரோ தரோ ஃபேர் என்றெல்லாம் மேலையாரிய மொழிகளிலே போய்விட்டது. இருந்தாலும் இந்த கல்லதருக்கு அடுத்த பாதை மக்களுக்கு என்ன இருந்தது என்றால் வழி என்பது. வழி என்பது மக்கள் அடிக்கடி இயங்கிக் கொண்டே இருப்பார்கள், அங்கு புதற்கு எதிர் வராது. எனவே வழங்குகின்ற, மக்கள் வழங்குகின்ற இடம் வழி. அது வழித்தல் என்றால் அழித்தல். அந்த பாதையில் செடி முளையாமல் அது அழித்து பாதையாக அமைக்கப்பட்ட இடம், அதுதான் வழியாகிறது. அந்த வழிக்கு பிறகு பெருவழி ஒன்று இருக்கிறது, சாலை என்று இருக்கிறது. சாலை என்பது அகலமான சாலை, தேர்கள் எல்லாம் அதில் இயங்கலாம். பெருவழி என்பது ஒரு ஊரிலிருந்தே, இப்பொழுது தமிழ்நாட்டு உறையூரிலிருந்து கலிங்கத்திற்கு வண்டிகள் போகின்றன,
மாட்டு வண்டி சா வணிகர் சாத்துகள் ஏற்றுக்கொண்டு போவார்கள். அங்கிருந்து அவர்கள் கங்கை கரைக்கு போவார்கள். கங்கை கரையிலே இந்த வாரணாசி காசிக்கு அந்த காலத்தில் ஆவினன்குடி என்று பெயர். அதுவரையிலும் கூட தமிழர்கள் வண்டிகளை ஓட்டி கொண்டு போவார்கள். அந்த வண்டி செல்கின்ற பாதைக்கு ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்கின்ற பாதைகளுக்கு பெருவழி என்று பெயர். அந்த பெருவழி தான் இன்றைய ஹைவேஸ் என்று சொல்வது போல் இருந்தது. ஒவ்வொரு அரசனும் தன் பெயரில் பெருவழி அமைத்திருப்பான். பாண்டியன் பெருவழி, சேரன் பெருவழி, அதுபோல அதியமான் பெருவழி என்ற ஒரு நடுகல்லே கிடைத்திருக்கிறது. அதாவது மயில்கல், காதக்கல், காவதக்கல் கிடைத்திருக்கிறது. தருமபுரியிலே உள்ள பனங்காட்டிலே ஆராயன் அகழ்வாராய்ச்சி அழகில் ஒரு மயில்கல்லை கண்டுபிடித்தார்கள். அது 29 காதத்தை குறிப்பிடுகிறது. அதியமான் பெருவழி நாவல் தாவளத்துக்கு 29 காதம் என்று அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாவல் தாவளம் என்பது இன்றவனம் திண்டிவனம் மரக்காணத்தை அடுத்த கடற்கரை ஓரம் இருந்த ஒரு வணிக தலைநிலம், கடலோரம். தருமபுரியிலிருந்து அதுவரை அந்த பாதை போயிருக்கிறது. எனவே பெருவழி என்பது ஹைவேஸ் என்ற பொருளை அந்த காலத்துக்கு வழங்கியிருக்கிறது. இட்டேரி என்பது சிறிய பாதை என பொருள்பட்டிருக்கிறது. பழங் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களே இந்த நெடுவழிப்பாதைகள், சிறிய வழிப்பாதைகள் ஆகியவற்றை அமைப்பதில் வல்லுநர்களாக இருந்தார்கள். போக்குவரத்துக்கு தகுந்த ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்பதும், வழியிலே ஒவ்வொரு காவலத்துக்கும் ஒரு கல் நட்டிருப்பார்கள். காவதம் என்பது காவு காடு, அதம் அத்தம் என்பது வழி. காட்டில் செல்கின்ற வழியிலே 1.5 மணி நேரம் வண்டி சென்றால் அந்த தொலைவு ஏறத்தாழ 5 மைல். அந்த 5 மைலுக்கு ஒரு ஒரு கல் நட்டார்கள். அதான் காவதக்கல் என்று அழைக்கப்பட்டது. எனவே பழங்கால போக்குவரத்து சின்ன இட்டேரியிலிருந்து பெருவழி வரையில் தமிழர்கள் எப்படி அமைத்திருந்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறது.